வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி என்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான நல்லா வெயிட் போடக்கூடிய சத்தான உணவு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஸ்கின்னை வந்து இது நல்லா க்ளோ பண்ணும் இந்த ஃபுட்டு வந்து நான் ஆறு மாதத்தில் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணப்போ டாக்டர் கிட்ட கேட்டது அவங்க இப்படி தான் கொடுக்க சொன்னாங்க ஆறு மாதத்தில் எப்படி கொடுக்கணும் ஏழு மாதத்தில் எப்படி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒன் இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து ஆறு மாதத்துலேருந்து எல்லா வயசு குழந்தைக்குமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ராகி வந்து கேழ்வரக முளைகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ராகியை விட இந்த கட்டின ராகியில் வந்து அதோடய அயன் சத்து பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க ஸோ நீங்கள் சும்மா ஊற வச்சு அதில் பால் எடுத்து கொடுக்குறத விட இந்த மாதிரி முளைகட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அயன் சத்தும் பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொன்னதால் நான் ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த மாதிரி செய்து கொடுப்பேன் டெய்லியும் செய்ய டைம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முளை கட்டுறது எப்படி அப்படின்னா ஒரு டே ஃபுல்லாக நான் வந்து ராகியை ஊற போட்டுருவேன் நைட்டு வந்து அதை ஒரு துணியில் கட்டி வச்சுட்டு நம்ம அந்த கட்டின துணியையும் வந்து தண்ணியில் நல்லா நனச்சி வச்சிடணும் மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ராகி வந்து இந்த கேழ்வரகு இந்த மாதிரி நல்லா அழகாக முளைச்சி வந்துட்ருக்கோம் நான் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து இதை தான் இதை மட்டும் அரைச்சு பால் எடுத்து கஞ்சி செய்து கொடுப்பேன் செவன் மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முளை கட்டின ராகியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட நான் ரெண்டு பாதாம் சேர்த்துக்கிறேன் பாதாம் எயிட் மந்த்ஸில் தான் சேர்க்கணும் செவன் மந்த்ஸில் சேர்க்கக்கூடாது அந்த பாதாம் வந்து ஸ்கின் க்ளோவிங்க்கு ரொம்ப நல்லது குழந்தைக்கு நல்லா ஒரு கலர் கொண்டு வரும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன கேரட்டு திருவன கேரட் அதுக்கப்புறம் முளைக்கட்டின ராகி ஏழு மாதத்தில் கொடுக்கலாம் எயிட் மந்த்ஸில் இந்த பாதாம் ராகி அதுக்கப்புறம் துருவனை கேரட் மூணும் சேர்த்து செய்யலாம் இப்போ இது கூட ஒரு சின்னதாக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் குழந்தைக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்குன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா வேணாம் அது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுக்காக நீங்கள் வெள்ளம் வந்து ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான முளைகட்டின ராகி அதுக்கப்புறம் பாதாம் கேரட் இது மூணும் சேர்ந்த ஹெல்தியான பால் வந்து கிடைக்கும் இந்த மீதி இருக்கும் இல்லையா நம்ம ஃபில்டர் பண்ணது போக அதை வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு மறுபடியும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மூணு டைம் அந்த ராகி கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி திக்கான பாலாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் செம்ம ஹெல்தியான ராகி மில்க் இது இதை வந்து இப்போ நம்ம கஞ்சியாக காய்ச்சி இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பான் வச்சுக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி கேரட் பாதாம் பால் இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது குயிக்காகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பூனில் தான் எடுத்து கஞ்சி மாதிரி ஊட்டுவோம் ஸோ திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஒன் இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பசும்பாலும் சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி இதை காய்ச்சிட்டு டம்ளர்லேயே வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்க அதை அழகாக குடிப்பாங்க இப்போ நம்ம நல்ல கஞ்சி மாதிரி இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நல்ல கலரும் வெயிட்டும் அதிகரிக்கக்கூடிய இந்த கஞ்சி நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள்